இப்படின்னு நம்மளோட நினைவுகள் எல்லாமே என்னோடது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்மளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கு சத்திய ஆவியானவர் நம்ம கூட இல்லாதப்ப நாம நம்மளை மட்டுமே நினைச்சிட்டு நம்ம பிரேயர் பண்ணாலும் நமக்கு என்ன வேணும்னு ஏசப்பா கிட்டே ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்போம் அப்படிதானே ஏசப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் ஓகே ஆனா இந்த உலகத்துல நம்மளை தவிர எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க அதுலயும் கஷ்டப்படுறவங்க பேரண்ட்ஸ் இல்லாத குட்டி பிள்ளைங்க இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்கன்னு தேவையோட நிறைய பேர் இருக்காங்க இப்போது நம்ம ஏசப்பாவை வாங்கன்னு கூப்பிடுறப்போ அவங்க சத்திய ஆவியானவராக நமக்குள்ளே வந்து நம்மளை நிரப்புவாங்க இந்த தண்ணி மாதிரி அந்த மார்க்ஸை நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க ஆவியானவர் நிரப்புறப்போ என்ன நடக்குது மார்க்ஸோட டைரக்ஷன் எது சரியான நினைவுகள்னு காட்டுது அப்படிதானே நமக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணக்கூடாது கஷ்டப்படுறவங்க சிக்காக இருக்கிறவங்க அவங்களுக்காகலாம் ப்ரேயர் பண்ணணும் அப்புறம் மினிஸ்டர்ஸ் கண்ட்ரிக்காகவும் ப்ரேயர் பண்ணணும்னு பைபிளில் பார்க்குறோம் ஏசப்பா நமக்குள்ள இல்லாதப்ப நம்மளோட எண்ணங்களும் ஏசப்பா நமக்குள்ளே வர்றப்போ இருக்கிற நம்மளுடைய எண்ணங்களும் எப்படி மாறுது பார்த்திங்களா ஏசப்பா நமக்குள்ளே வர்றப்ப எது கரெக்டுன்னு நமக்கு சொல்லி தருவாங்க நம்ம பிஹேவியரில் நல்ல சேஞ்ச் தெரியும் பேரண்ட்ஸ்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க எப்படி நம்ம சொல்லும் இவ்வளோ குட்களாக மாறிட்டா எப்பவும் குறும்பு பண்ணுற குட்டீஸ் இப்போ அழகாக பைபிள் படிக்காங்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறாங்க ஒபே பண்ணுறாங்கன்னு ஆச்சரியப்படுவாங்க இதைத்தான் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் பார்க்குறோம் சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் இதை செய்யி இதை செய்யாதேன்னு நமக்கு சொல்லி தருவாங்க எது கரெக்டு எது தப்புன்னு நம்மள சொல்லி திருத்துவாங்க ஸோ குட்டீஸ் சத்திய ஆவியானவரை எனக்கு தாங்க ஏசப்பான்னு கேட்கணும் அதோட மற்றவங்களுக்காகவும் ஜபம் பண்ணணும் பண்ணுவீங்களா குட்டீஸ் ஓகே பாய்